வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு அந்த மாவை நம்ம நல்லா பதமாக பக்குவமாக அரைக்கணும், நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் ஆப்பம் மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொங்கி வர்றதுக்கு நம்ம ஈனோ, ஈஸ்ட், சோடான்னு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கேரளா ஸ்பெஷல் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஆப்பம்லாம் செய்கிறப்ப தேங்காய் பால் தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் தண்ணி, இந்த தேங்காய் தண்ணியை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா கரையை விட்டுருங்க. கரைஞ்சோடனே ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். இது எதுக்காகனா அதில் மைல்டாக ஒரு புளிப்பு வரும், அந்த புளிப்புத்தன்மை தான் நமக்கு மாவு பொங்கி வர ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட இளநீர் இல்லை அப்படின்னா தேங்காய் 2 தேங்காய் உடைச்சி அந்த தண்ணி கூட எடுத்துக்கலாம். காய் யூஸ் பண்ணும்போது, தேங்காய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முத்தலாக இல்லாமல் எலசாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து ரொம்ப பொடி அரிசியாக இல்லாமல் சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தோசை அரிசி மாவரிசியாக இருந்தாலும் ஓகே. இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தாராளமாக தண்ணி விட்டு 3-4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இளநீர் வாங்கும்போதே கஞ்சியாக இல்லாமல் கொஞ்சம் கஞ்சினா கொஞ்சம் வழுக்க கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கினேன். இப்போ இந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பின்னாடி உள்ள ப்ரௌன் போர்ஷன் அதிகமாக இருந்தால் க்ளீன் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு கப் வந்தது. 2 கப் அரிசி, 1 கப் அளவுக்கு தேங்காய். ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்து லைட்டாக குறகுறன்னு அரைச்சிட்டு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தேங்காய்லாம் இல்லை, வழுக்க கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வீட்டில் உள்ள காயிலேயே கொஞ்சம் எலசான காய், ரொம்ப முத்தலாக இல்லாமல் பார்த்து சூஸ் பண்ணி அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ அரிசியை நான் 2 பார்ட்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறையலாம் அரிசி அரைக்கிறீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட நான் வந்து வடித்த சாதம் 1 கப்பு, 2 கப் அரிசி, 1 கப் தேங்காய், 1 கப் அளவுக்கு வடித்த சாதம். நம்ம மதியமே வடிச்சிருந்தாலும் சாயந்தரம் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வடித்த சாதம் 1 கப்பு சேர்த்துட்டு நான் பாயில் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்ம புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் தண்ணி சர்க்கரை சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தேங்காய் தண்ணியை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. ஒருவேளை தேங்காய் தண்ணியே கம்மியாக இருக்குன்னா மீதி பத்தாததுக்கு நம்ம வீட்டில் உள்ள நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்க்காமல் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பம் யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் தேங்காய் தண்ணி சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜு, இந்த பொடி ரவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சிரோட்டி ரவன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு ரொம்ப ரவ ரவையாகவும் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை 2 தடவையாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்து கையால் நல்லா கரைச்சி விடணும். கையால் கரைக்கிறப்ப தான் நல்லா புளிச்சு வரும். மாவை நல்லா கரைக்கும்போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அடுத்த நாள் பொங்கி வராது. ஓரளவு இந்த கன்சிஸ்டன்சிலையாவது இருக்கணும், அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாவு பொறுத்த வரைக்கும் 10-12 மணி நேரமாக தான் நல்லா பொங்கி வரதுக்கு டைம் எடுக்கும். இது வெயில் காலங்கிறதுனால சீக்கிரமாகவே பொங்கிடும். நமக்கு மழை காலமாக இருந்ததுன்னா பொங்கி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை நான் நல்லா கரைச்சி அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டேன். கால் வாசி தான் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தில். அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு வந்திருந்தது, நல்லா பொங்கி வந்திருந்தது. ஈஸ்ட், ஈனோ, சோடான்னு எதுவுமே இல்லாமல் மாவு பாருங்கள், நல்லா பொங்கி இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் ஆப்பம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட ஆப்பம் மாவை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் தண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாவில் தண்ணி சேர்த்து கலக்கும்போது ரொம்ப தண்ணி ஆக்கிட வேணாம், ரொம்ப நீர்க்க இருக்க வேண்டாம். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு வேளைக்கு வர்ற மாதிரி தான் மாவு அரைச்சிருந்தேன். நீங்கள் நிறையெல்லாம் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்து அதில் தண்ணி விட்டு கரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கேன். உங்ககிட்ட கல் சட்டி இல்லை நான்ஸ்டிக் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பச்சட்டியே இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட அழகாக ஆப்பம் ஊற்றி எடுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு ஆப்பம் தோசைலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு விட்டுட்டு இதை அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஆப்பம் ஊற்றும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஆப்பம் ஊற்றிட்டு மூடி போட்டு வைக்கும்போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட திரும்பவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இரும்பு சட்டி கல் சட்டிக்கெலாம் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். நான்ஸ்டிக் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஆனால் இரும்பு சட்டி கல் சட்டியில் செய்கிற டேஸ்ட் வந்து வேறு எதுலேயும் வராது. அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்க அப்படின்னா ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்டியான ஆப்பம், ஈஸ்ட், ஈனோ, சோடான்னு எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க.
நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வாங்கினோம்னா ஈஸ்ட் சோடான்னு கண்டிப்பாக ஏதாவது சேர்ப்பாங்க. ஆனால் வீட்டில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப வீட்லேயே டேஸ்டியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெசிபிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அந்த வீடியோஸும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.